சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்கும் அந்த மாதத்தின் தன்மை எந்த கிரக ஆதிக்கத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிட போகிறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன, அந்த அதிர்ஷ்ட தேதிகளில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏன்னா எல்லா தேதியும் எல்லா விஷயங்களுக்கும் பயன்பட போகிறது கிடையாது. ஒரு சில தேதிகள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் துவக்குவது ஆகட்டும் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் எடுப்பதாகட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடு இது மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு சில விஷயங்கள் பொருளாதார வரவுக்கான ஒரு இதுவாக அமையலாம், நல்ல விதமாக அமையலாம். அதனால் அந்த தேதிகளை வாரம் ரீதியாக பிரித்து தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் அதை நிதானமாக நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். இதில் குறிப்பாக வந்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நீங்கள் வந்து பலன் பார்ப்பது போலவே பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் நீங்கள் பலன்கள் பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதத்திலே எடுத்துக்குவோம், 1/3/2021 இதில் 1 அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படின்னா அது உங்கள் பிறந்த தேதியாக இருந்துட்டு போட்டோம். உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கணும்னா 1/3/2021 அப்படியே வரிசையாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒரு நம்பர் வரும். இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் பொருந்தும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டேட், மந்த், இயர் மூணுத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் நீங்கள் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய எண்ணிற்கும் இந்த பலன்களில் அந்த தேதிக்கான வரிசைகளில் போய் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்களை தரும். அதனால் இந்த இரண்டு விதமான அனாலிசிஸும் இருக்கும்போது தான் அது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு, பலன்களை சரிபார்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் புரிந்து கொள்ளலாம். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பர்டிகுலராக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். மிக சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதனால் உங்களுடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் அனைத்தையும் ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும். ஹேஸ்டி டிசிஷன்ஸ்னு சொல்லுவோம், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. ரொம்ப நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். என்ன சார் ரொம்ப பயமுறுத்துறீங்களே அப்படின்னா அந்த அளவுக்கு பயப்படலாம் தேவையில்ல. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கனாலே போதுமானது. வரக்கூடிய மாதங்கள் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலத்தன்மையோடு தான் இருக்க போகுது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதுமானது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய முயற்சிகள் அதுக்காக செய்யாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அவசியம் இல்லை. உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் பாட்டுக்கு செய்துட்டு வாங்க, முக்கிய முடிவுகளை மட்டும் தள்ளி போடுங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனி நான் மாற போகிறேன் அப்படின்னா அந்த முடிவுகளை தள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வேறு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இப்போ இன்னொரு இடத்துல போய் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அந்த டிசிஷன்ஸை தள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி நான் அறிவுறுத்துகிறேன் உங்களுக்கு. இந்த மாதத்தின் துவக்கமே எந்த கிரக ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது வந்து கேதுவின் ஆதிக்கத்தில் துவங்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு டிலேஸ், அதாவது காலதாமதங்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகக்கூடியது தான். அதனால தான் புதுசாக எதையும் செய்து மாட்டிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். செய்யும் பொழுது அது டிலேஸ் ரொம்ப கொஞ்சம் காலதாமதத்தை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போயிடும். ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்கும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி புதிய நிறுவனங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு மாதத்தை அப்படியே விட்டுருங்க, அடுத்த மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இருக்கக்கூடிய வேலையை காப்பாற்றிக்கோங்க, அப்படியே நிதானமாக போயிட்டுருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் மந்த நிலையில் இருக்குது சார், நான் இன்னொரு விஷயத்துக்கு நான் போய் ஆரம்பிக்கிறதா இருக்கேன், இதில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கேன்னு போய் சிக்கிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. உள்ளதும் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏற்கனவே ஏதாச்சும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை கொண்டு போய் இன்னொரு ஒரு விஷயத்தில் நான் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி போகாதீங்க.
கரெக்டாக நீங்கள் போகிற நேரம்னு பார்த்து தங்கத்தோடைய விலை அதிகமாக ஏறி இருந்திருக்கும். வேறு வழியே இல்லாமல் அதிகமான காசுக்கு போய் நீங்கள் அதை வாங்கிட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும். பள்ளி செல்லும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும், அவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் எதுவுமே பண்ணிடாது. இருந்தாலும் வரக்கூடிய மாதங்களில் அவங்களுடைய கவனங்கள் இன்னும் அதிகமாகும். அதன் மூலமாக அவங்களுக்கான ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது, படிப்பில் அவர்கள் மிளிர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது பிரகாசமாகும். இதில் பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுவுமே ஒரு வார்த்தை நீங்கள் பேசினா கூட அது தவறாக புரிந்து கொள்ளப்படும். இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து கூட எடுத்து விட்டுருவாங்க. அது மாதிரிலாம் சூழ்நிலை உருவாயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப நிதானமாக இருக்கணும். அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான பொசிஷனுங்கிறது வந்து உறுதி செய்யப்படும். ஒரு நல்ல டைரெக்ஷனே அப்போ தான் தெரியும், எந்த டைரெக்ஷனை நீங்கள் மூவ் ஆக போகிறீங்கிறதுக்கான ஒரு அமைப்பே அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் எந்தெந்த நாளில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேதி குறிப்பை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்தி கொள்ளலாம். முதல் வாரத்தை பொறுத்தவரை 5ஆம் தேதி, இந்த 5ஆம் தேதி வந்து ஒரு விடுபட்ட ஒரு விஷயத்தை, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ரொமோஷனுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்திருக்கணும் இந்நேரமே, நான் அப்ளை பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அது கம்பெனி மாறதான் வேண்டான்னு நான் சொன்னேன், இருக்கிற கம்பெனியிலே நீங்கள் வந்து அதற்கான அட்டெம்ப்ட் நீங்கள் பண்ணலாம். ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுறது, அடுத்த உயர்வுக்கான ஒரு விஷயத்தை செய்வதெல்லாம் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு வரவேண்டிய நிலுவைத் தொகை இருக்குது, அதை நான் வந்து இப்போ வரைக்கும் நல்லா ரெக்கவர் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த தேதியில் அதை செய்யுங்க. உங்களுக்கு அது நல்லதாக, உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு ரிலேயபிளான ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ரிசல்ட்டுங்கிற, பணம் கைக்கு உடனே வராதுனாலும் ஒரு உறுதியான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இந்த 5ஆம் தேதிகளில் நடக்கும். 2வது வாரத்தை பொறுத்தவரை 10ஆம் தேதி, 10ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து பிரயாணங்களால் அனுகூலத்திற்கும் வைத்துக் கொள்ளலாம். புதிதாக ஒரு விஷயத்திற்கான ஒரு முடிவுகளை நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளானிங்கை வந்து செய்வதற்கான ஒரு நல்ல நாளாக அது அமையும். முக்கியமாக வந்து சொத்து விஷயமாக ஒரு வெளியூர் போகிறதாக இருக்கட்டும், அல்லது குடும்ப உறுப்பினர்களோட ஒரு இடத்துக்கு செல்வதாகட்டும், இது எல்லாமே அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளில் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இந்த இடத்த வந்து ரீலொகேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்கேன்னா, இந்த மாதம் ரீலொகேட் ஆக வேண்டாம், பட் அது எந்த இடத்துக்கு ரீலொகேட் ஆகலாங்கிற திட்டமிடுதலுக்காக போய் அந்த இடத்த பார்த்துட்டு வர்றது, இதெல்லாமே வந்து இந்த தேதிகளில் வச்சுக்கோங்க. 3வது வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி, 15ஆம் தேதியும் இதே ஒரு தன்மையோடு தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் இந்த 10ஆம் தேதிக்கு என்ன சொன்னோ அது வந்து 15ஆம் தேதிக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் போய் ஒரு முக்கியமான ஒரு நபரை போய் சந்திக்கணும், அதுக்கான முடிவுகள் நான் இந்த மாதத்தில் இந்த தேதியில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் உங்களுடைய ட்ரையை வந்து நீங்கள் கைவிடாதீங்க, பண்ணுங்கள். அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக வருவதற்கான ஒரு அஸ்திவாரத்தை இந்த தேதியில் நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரபுளாக வரும், கொஞ்சம் லேட்டாகி வரும், பட் ஆனால் இந்த தேதியில் நீங்கள் அதை செய்யும்பொழுது ரிசல்ட்டுங்கிறது நல்லபடியாகவே வரும். 4வது வாரத்தை பொறுத்தவரை 28ஆம் தேதி உங்களுக்கான இறை வழிபாட்டிற்கான நாளாக மட்டும் வைத்து கொள்ளுங்கள். வேறு எதுவும் புதுசாக எதுவும் செய்யாதீங்க, எதுலேயும் போய் சிக்கிக்க வேண்டாம். ஆனால் உங்களுடைய வேண்டுதல்களை, இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது இறை ஆசீர்வாதமாக உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இயற்கையாகவே இந்த நாளில் உங்களுக்கு உருவாகும். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு தான் நான் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு, இதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலும் 8 வரணுங்கிறது அவசியம் இல்லையா? இல்லை, அதில் உங்களுக்கு வேறு நம்பர் வரலாம் இல்லையா? அந்த நம்பர் என்ன நம்பரோ அதற்கான மாத பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது அனுகூலமான தேதியாக இருந்து அந்த மாதம் நல்ல மாதமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர்
மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன். இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வருவதனால யாருக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் காலாக டைரெக்டாக வந்துடுது, வாட்ஸ்அப்புக்கு முதல்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும், எனக்குமே எளிதாக இருக்கும். அதனால் நேரடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுவதோ கால் பண்ணுவதோ இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னா இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.